பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. தீப்பற்றிய கட்டடத்தில் இருந்த 650 நோயாளிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். திரிபுரா மாநில முதலமைச்சர் பிப்லாப் குமார் தேவ் திடீர் ராஜினாமா. கட்சியில் அதிருப்தி அதிகரித்த நிலையில் ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். கட்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபடவே பதவியை ராஜினாமா செய்ததாக பிப்லாப் குமார் விளக்கம். திரிபுராவின் புதிய முதலமைச்சர் இன்று இரவு அறிவிக்கப்படுவார் என தகவல். இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதி செய்ய தடை. தொடர்ந்து உயரும் கோதுமை விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை. விலைவாசி உயர்விற்கு பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளை காரணம் என்று ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பெட்ரோல் டீசல் மீதான அதிக வரி, ஜிஎஸ்டி போன்றவற்றால் பணவீக்கம் உயர்வு எனவும் விமர்சனம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் அரசின் 4 புதிய அமைச்சர்கள் நியமனம். வெளியுறவு, மின்சாரம், பொதுப்பணி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் தசைத்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம் திறப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் ஆடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஈரோட்டில் வருகின்ற 16-17 தேதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. தொடர் மழையால் கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைவு எதிரொலி. 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு அருகே ஓடும் பேருந்தில் பயணி தாக்கியதில் நடத்துனர் உயிரிழப்பு. போதையில் இருந்த பயணியை கைது செய்து போலீசார் விசாரணை. பயணி தாக்குதலில் உயிரிழந்த பேருந்து நடத்துனர் பெருமாளின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உதகையில் தொடங்கியது 17வது ரோஜா கண்காட்சி. பிரம்மாண்ட மலர் அலங்காரங்களை கண்டு ரசிக்கும் மக்கள். தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்தது. 2.5 மாதத்திற்கு பிறகு 38,000 கீழ் விற்பனை. அறந்தாங்கி நகராட்சி குப்பை கிடங்கில் பற்றிய தீ. தீ மளமளவென பரவியதால் கடும் புகை மூட்டம். உலக மகளிர் டென்னிஸ் போட்டிகள் சென்னையில் நடைபெறும். செப்டம்பர் 26 முதல் போட்டி தொடங்கும் என்று அமைச்சர் மெய்யநாதன் அறிவிப்பு.
வாடிப்பட்டி அருகே நான்கு வழிச்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்து. மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லி வணிக வளாக தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30 உயர்வு. காணாமல் போன மேலும் பலரை தேடும் பணி தொடர்வதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் ஆபத்து. மாநகர அரசு பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதற்கட்டமாக 500 பேருந்துகளில் சிசிடிவி மற்றும் அவசர அழைப்பு பட்டன்கள் பொருத்தம். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆய்வு செய்த சிறிது நேரத்தில் உடைந்த ஆற்றின் கரை. வெள்ளத்தடுப்புக்காக பலப்படுத்தப்பட்ட கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் புதிய அதிபராக ஷேக் முகமது பின் சையத் தேர்வு. முன்னாள் அதிபர் மறைவை அடுத்து ராணுவ பொறுப்புகளை கவனித்து வந்தவர் அதிபராக நியமனம். இலங்கை தலைநகர் கொழும்புவில் காலி எரிவாயு சிலிண்டர்களுடன் பெண்கள் ஆவேச போராட்டம். புதிய பிரதமர் ரணிலும் பதவி விலக கோரி அவருடைய இல்லம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஐபிஎல் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதல். வெற்றி பெறப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.